வணக்கம். சிவகாமியின் சபதம், அத்தியாயம் 51. சக்கரவர்த்தி தூதன். குமார சக்கரவர்த்தி சபையில் கூடியிருந்தவர்களை ஒரு தடவை கண்ணோட்டமாக பார்த்துவிட்டு, உங்கள் அபிப்பிராயம் என்ன, எல்லோருக்கும் சம்மதம் தானே என்று கேட்டார். சபையில் எல்லாருடைய முகத்திலும் திகைப்பின் அறிகுறி காணப்பட்டது. சற்று நேரம் நிசப்தம் குடிகொண்டிருந்தது. உண்மை என்னவென்றால், அங்கே கூடியிருந்தவர்கள் யாவரும் யுத்தம் சம்பந்தமாக அபிப்பிராயம் கூறுவதற்காக வரவில்லை. மகேந்திர சக்கரவர்த்தியின் விருப்பத்தையும் ஆங்கேயும் தெரிந்து கொள்வதற்காகவே அவர்கள் வந்திருந்தார்கள். 9 மாதத்துக்கு முன்னால் சக்கரவர்த்தி வடக்கு போர்க்களம் சென்ற போது அவர்கள் வேற்படி கொள்கையை அனுஷ்டித்து சக்கரவர்த்திக்கு சர்வாதிகாரம் அளித்தார்கள். இப்போதும் அதே உறுதியுடன் தான் சபையில் கூடியிருந்தார்கள். விஷயம் இப்படி இருக்க, மாமல்லர் திடீரென்று எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய அபாயகரமான காரியத்தை செய்ய போவதாக சொல்லி அதை பற்றி அபிப்பிராயமும் கேட்கவே எல்லாரும் மனக்குழப்பத்தில் ஆழ்ந்து இன்னது செய்வதென்று தெரியாமல் சும்மா இருக்கும்படி நேர்ந்தது. மாமல்லர் எல்லாருடைய முகங்களையும் ஒரு தடவை கண்ணோட்டம் செலுத்தி பார்த்துவிட்டு, ஏன் எல்லாரும் மறுமொழி சொல்லாமல் இருக்கிறீர்கள்? இது என்ன மௌனம்? உங்கள் முன்னிலையில் சொல்லத்தகாத வார்த்தைகள் ஏதேனும் சொல்லிவிட்டேனா? வீர பல்லவ குலத்துக்கு இழுக்கு தரும் காரியம் எதையேனும் கூறினேனா என்று கம்பீரமாக கேட்டார். இன்னமும் அச்சபையில் மௌனம்தான் குடிகொண்டிருந்தது. பெரியதொரு தர்ம சங்கடத்தில் தாங்கள் அகப்பட்டுக் கொண்டிருப்பதாக ஒவ்வொருவரும் உணர்ந்து வாய் திறவாமல் இருந்தார்கள். நல்லது, உங்களில் ஒருவரும் ஆட்சேபியாதபடியினால் என்னுடைய யோசனையை ஒப்புக்கொள்கிறீர்கள் என்று ஏற்படுகின்றது. சேனாதிபதி, அப்படித்தானே என்று மாமல்லர் சேனாதிபதி கலிப்பகையாரை குறிப்பாக பார்த்து கேட்டார். சேனாதிபதி கலிப்பகையார் எழுந்து, குமார சக்கரவர்த்தியின் கட்டளை எதுவோ அதன்படி நடக்க நான் கடமைப்பட்டவன். ஆனால் அது யுத்தமானது என்று என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. மாமல்லர் கூறுவது சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்துக்கு மாறானது. எவ்வளவோ தீர்க்க ஆலோசனையின் பேரில் பல்லவேந்திரர் நமது சைன்யத்தை கோட்டைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். மகேந்திர சக்கரவர்த்தி கோழை அல்ல, போருக்கு பயந்தவர் அல்ல. சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்துக்கு மாறாக நாம் எதுவும் செய்வது உசிதம் அல்ல என்று கூறினார். குமார சக்கரவர்த்தியின் முகத்தில் ஆத்திரம் கொதித்தது. சேனாதிபதி, என்னுடைய வீர தந்தையை கோழை என்றோ பயந்தவர் என்றோ நான் சொன்னேனா? அதை காட்டிலும் என் நாவை அறுத்துக் கொள்வேன். என் தந்தையின் யுத்த தந்திரம் வேறு, என்னுடைய யுத்த தந்திரம் வேறு. அவர் இல்லாத போது என்னுடைய யுத்த தந்திரத்தை அனுசரிக்க எனக்கு பாத்தியதை உண்டு. சேனாபதி, பல்லவ சைன்யம் நாளை சூரிய உதயத்திற்குள் யுத்த சன்னத்தமாக கிளம்ப ஆயத்தம் செய்யுங்கள். சேனாதிபதி கலிப்பகையார் சற்று தனிந்த குரலில், பல்லவ குமாரரின் தந்திரம் யுத்த தந்திரம் அல்ல, தற்கொலை தந்திரம். வாதாபி சைன்யத்தில் 500,000 போர் வீரர்கள் இருக்கிறார்கள். பல்லவ வீரர்கள் 100,000 பேருக்கு மேல் இல்லை என்று கூறினார். மாமல்லர் கண்களில் தீப்பொறி பறக்க விழித்து கூறினார், சேனாபதி, புள்ளலூர் போர்க்களத்தில் பல்லவ வீரர் எத்தனை பேர், கங்கம்பாடி வீரர் எத்தனை பேர் என்பதை அறிவீரா? 50,000 கங்க வீரர்களை புறம் காட்டி ஓடும்படி நமது 15,000 வீரர்கள் செய்யவில்லையா? போர்க்களத்தில் ஆட்களின் கணக்கா பெரிது? வெற்றியளிப்பது வீரம் அல்லவா? பல்லவ வீரன் ஒவ்வொருவனும் சளுக்கு வீரர் 9 பேருக்கு ஈடானவன். கலிப்பகையாரே, இதை தாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லையா? வாதாபி சைன்யத்தில் 500,000 வீரர்கள் மட்டுமில்லை, 15,000 போர் யானைகள் இருக்கின்றன என்று கூறினார் கலிப்பகையார். இருந்தால் என்ன, நமது வீர தளபதி பரஞ்சோதியாரின் கைவேலுக்கு அஞ்சி மதம் பிடித்த யானை இந்த காஞ்சி நகரின் வீதிகளில் தரிகட்டு ஓடியது நமது சேனாபதிக்கு தெரியாது போலிருக்கிறது. தளபதி பரஞ்சோதியை போன்ற 100,000 வீர சிம்மங்கள் பல்லவ சைன்யத்தில் இருக்கும் போது புலிகேசியின் போர் யானைகளுக்கு நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? விவாதம் இவ்விதம் முற்றிக் கொண்டிருப்பதை கண்ட முதல் மந்திரி சாரங்கதேவர் பெரிதும் கவலை அடைந்தார். பெரியவர் எழுந்து நின்றதும் மாமல்லர் பேச்சை நிறுத்தினார். ஒரு விஷயம் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். சக்கரவர்த்தி இன்னமும் வந்து சேர அவகாசம் இருக்கிறதல்லவா? இந்த விஷயம் கோட்டை வாசற் காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? சக்கரவர்த்தி இன்றிரவு ஒருவேளை வந்தால் கோட்டை கதவை தாமதமின்றி திறந்துவிட காவலர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்களா என்று முதன் மந்திரி வினவினார். அப்போது தளபதி பரஞ்சோதி, ஆம், அப்படித்தான் கட்டளையிட்டிருக்கிறேன். சக்கரவர்த்தி பெருமான் ஒருவேளை தூதர்கள் மூலமாக செய்தி அனுப்பக்கூடும் என்று எதிர்பார்த்து அதற்கும் தக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று கூறினார். தளபதி பரஞ்சோதி இவ்விதம் சொல்லி வாய் மூடுவதற்குள்ளே மண்டபத்தின் வாசர் காவலன் ஒருவன் விரைந்து உள்ளே வந்து, சக்கரவர்த்தியிடமிருந்து தூதன் ஓலை கொண்டு வந்திருக்கிறான், சிங்க லட்சணையுடன் வந்திருக்கிறான் என்று தெரிவித்தான். இதை கேட்ட மாமல்லர் திகைத்து போய் நின்றார். சபையில் இருந்த மற்றவர்கள் எல்லாரும் மிகவும் நெருக்கடியான சமயத்தில் தெய்வமே தங்களுடைய துணைக்கு வந்தது என்று எண்ணியவர்களாக மனதிற்குள் உற்சாகம் அடைந்தார்கள்.
அத்தியாயம் 52. பயங்கர செய்தி. சக்கரவர்த்தியின் தூதன் சபா மண்டபத்துக்குள்ளே பிரவேசித்த போது சபையில் நிசப்தம் நிலவியது. வந்தவன் நெடிது உயர்ந்து ஆஜானு பாகுவான தோற்றம் அளித்தான். போர்க்களத்திலிருந்து நேரடியாக வந்தவனாக காணப்பட்டான். அவனது தலையிலும் முகத்திலும் காயங்களுக்கு கட்டுக்கள் போடப்பட்டிருந்தன. அவன் உடுத்தியிருந்த துணிகள் இரத்தக்கரையினால் சிவந்திருந்தன. என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறானோ என்ற ஆவலானது எல்லோருடைய மனத்திலும் குடிகொண்டு வேறு வகை எண்ணங்களுக்கே இடம் இல்லாமல் செய்தது. சபையில் இருந்த அத்தனை பேரின் கண்களும் இமை கொட்டாமல் அத்தூதனை நோக்கின. அப்படி பார்த்தவர்களில் தளபதி பரஞ்சோதியும் ஒருவர் என்று சொல்ல வேண்டியதில்லை. மற்றவர்களுடைய மனத்தில் குடிகொண்டிருந்த ஆவல் அவருடைய மனத்திலும் இருந்ததாயினும் அதோடு இன்னொரு வியப்பும் அவர் மனத்தில் ஊசலாடியது. அது இத்தூதனை எங்கேயோ பார்த்திருக்கிறோம் என்ற உணர்ச்சிதான். தூதன் சபையில் உள்ளவர்களை எல்லாம் ஒரு தடவை சுற்றி வளைத்து பார்த்தான். கடைசியில் அவனுடைய கண்கள் குமார சக்கரவர்த்தியின் முகத்திற்கு வந்து அங்கேயே ஸ்திரமாக நின்றன. பல்லவகுமாரா, தங்கள் தந்தையிடமிருந்து மிக முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். செய்தியை இந்த சபையிலேயே சொல்லலாம் அல்லவா என்று கேட்டான். மாமல்லர் முதன் மந்திரியின் முகத்தை பார்த்தார். அந்த குறிப்பை அறிந்த சாரங்க தேவ பட்டர், சக்கரவர்த்தியின் செய்தியை இங்கே உள்ளவர்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியதுதான். இங்கேயே தாராளமாக சொல்லலாம் என்று கூறினார். அப்படியானால் கேளுங்கள். நான் கொண்டு வந்திருக்கும் செய்தி மிக பயங்கரமானது. ஆயினும் சொல்லியே தீர வேண்டும். பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி சிறைப்பட்டார். களங்கமற்ற ஆகாசத்தில் இருந்து திடீரென்று பேரிடி விழுந்தது போலிருந்தது அந்த சபையில் இருந்தவர்கள் அனைவருக்கும். சிலர் என்ன என்ன என்று அலறினார்கள். சிலர் ஆசனத்தில் இருந்து குதித்து எழுந்தார்கள். சிலர் திறந்த வாய் மூடாமல் திகைத்த பார்வையுடன் தூதனை பார்த்த வண்ணம் இருந்தார்கள். மாமல்லர் பயங்கரமான ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த சபையில் இருந்த அனைவருக்கும் மயிர்கூச்சை உண்டாக்கிற்று. சக்கரவர்த்தி சிறைப்பட்டாரா? எப்படி, எப்போது, யார் சிறைப்படுத்தினார்கள் என்று மாமல்லர் கர்ஜித்தார். அவருடைய கரம் தன்னை அறியாமல் உடைவாளை உருவியது. வாதாபி சைனியத்தின் முன்னணி படையினால் சக்கரவர்த்தி சிறைப்படுத்தப்பட்டார். நேற்று மாலையிலேதான் தெற்கே இருந்து திரும்பியவர் வாதாபி சைனியத்தின் நிலையை அறிந்து கொள்வதற்காக நேரே வடதிசை சென்றார். போன இடத்தில் எதிர்பாராத விதமாக வாதாபி வீரர்களால் சிறைப்படுத்தப்பட்டார். பல்லவகுமாரா, சக்கரவர்த்தி என்னிடம் தங்களுக்கு சொல்லி அனுப்பிய செய்தி இதுதான். என் மகன் தன்னுடைய இணையில்லா வீரத்தை காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது. வாதாபி சைனியத்தை முறியடித்து புலிகேசியை கர்வபங்கம் செய்து என்னை விடுதலை செய்ய வேண்டிய பொறுப்பு என் வீர புதல்வனை சேர்ந்தது. மாமல்லனுக்கு இது அசாத்தியமான காரியம் அல்ல. இந்த செய்தியைத்தான் தங்கள் தந்தையிடமிருந்து கொண்டு வந்தேன் என்று கூறி நிறுத்தினான் தூதன். மாமல்லர் அப்போது சபையில் இருந்தவர்கள் அனைவரையும் ஒரு தடவை கண்களில் அக்னி ஜுவாலை எழும்படி பார்த்துவிட்டு, சேனாதிபதி, இப்போதாவது நமது படைகளை கோட்டைக்கு வெளியே கொண்டு போக சம்மதிப்பீரா? மந்திரிகளும் அமைச்சர்களும் என்ன சொல்கிறீர்கள்? கோட்ட தலைவர்களின் அபிப்பிராயம்தான் என்ன என்று இடிமுழக்கம் போன்ற குரலில் கேட்டுவிட்டு தமக்கு பின்னால் நின்ற தளபதி பரஞ்சோதியை திரும்பி பார்த்து, தளபதி, நீர் கூட ஏன் இப்படி ஸ்தம்பித்து நிற்கிறீர்? எல்லோரும் அசையாத ஜடப்பொருள்கள் ஆகிவிட்டீர்களா என்று கேட்டார். அப்போது முதலமைச்சர் எழுந்து, இந்த தூதன் சொல்வது உண்மை என்பதற்கு என்ன ஆதாரம் என்று வினவினார். தூதன் உடனே கையில் இருந்த சிங்கல் அச்சனையை காட்டி, இதுதான் ஆதாரம். என் முகத்திலும் உடம்பிலும் உள்ள காயங்கள் தான் அத்தாட்சி என்று கூறினான். ஆஹா, மகேந்திர சக்கரவர்த்தி பகைவர்களின் கையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆதாரம் கேட்டுக்கொண்டு காலம் கடத்துகிறீர்கள். தளபதி, வாரும், நாம் போகலாம் என்று மாமல்லர் பரஞ்சோதியை பார்த்து சொன்னார். ஆனால் தளபதி பரஞ்சோதி ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் ஆழ்ந்தவராக காயக்கட்டுக்களுடன் நெடிது உயர்ந்து நின்ற தூதரின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். முதன் மந்திரி சாரங்க தேவ பட்டர், இந்த தூதனை இதற்கு முன்னால் நம்மில் யாராவது பார்த்ததுண்டா? தூதா, நீ யார் என்று கேட்க தூதன் கூறினான், நான் யாரா? பல்லவ சக்கரவர்த்தியின் அந்தரங்க ஒற்றன். பல்லவ ஒற்றர் படையில் சத்ருகணருக்கு அடுத்த பதவி வகிப்பவன். தளபதி பரஞ்சோதி என்னை அடிக்கடி பார்த்திருக்கிறார். தளபதி, என்னை தெரியவில்லையா? இந்த காஞ்சி நகருக்கு உம்மை அழைத்து வந்த நாகநந்தி நான் தான் என்று தெரியவில்லையா? ஆயனரும் அவர் மகளும் தெரிந்தோ தெரியாமலோ வாதாபி அரசனுக்கு ஒற்று வேலை செய்வதாக சந்தேகித்து சக்கரவர்த்தி என்னை அவர்களுக்கு காவலாக போட்டார். ஆயனர் புலிகேசிக்கு கொடுத்த ரகசிய ஓலையை எடுத்துக்கொண்டு நாகார்ஜுன மலைக்கு நீர் கிளம்பி சென்றீர். சக்கரவர்த்திக்கு அதை நான் தெரியப்படுத்தியதின் பேரில் அந்த ஓலையை சக்கரவர்த்தி உம்மிடமிருந்து பறித்துக் கொண்டார். தளபதி, இதெல்லாம் உண்மையா இல்லையா என்று தூதன் கம்பீரமாக கேட்டான். தளபதி பரஞ்சோதியின் தலை சுழன்றது. சில சில விஷயங்களை எண்ணி பார்க்கும் போது ஒருவேளை அத்தூதன் கூறியது உண்மையாக இருக்கலாம் என்று தோன்றியது. தூதன் மேலும் சொன்னான்,
ஆயனருடன் குண்டோதரன் என்ற பெயருடன் வாதாபி ஒற்றன் ஒருவன் இருந்து வந்தான். அவன் நேற்று ஆயனருடைய செய்தியுடன் வாதாபி சைனியத்தை சந்திப்பதற்காக சென்றான். அவனை தடுப்பதற்காக சக்கரவர்த்தியும் நானும் தொடர்ந்து போன போது எதிர்பாராத விதமாக சளுக்க வீரர்கள் எங்களை சூழ்ந்து கொண்டார்கள். கடவுள் அருளால் நான் தப்பி வந்தேன், அவ்வளவுதான் விஷயம். சக்கரவர்த்தி இன்னும் சில பணிகளை எனக்கு இட்டிருக்கிறார். அவற்றை நிறைவேற்றுவதற்கு நான் சத்ருகுணரை தேடி போக வேண்டும். விடை கொடுங்கள். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். நன்கு ஆலோசித்து எது உசிதமோ அவ்விதம் செய்யுங்கள். இவ்வாறு கூறிவிட்டு தூதன் சபா மண்டபத்தை விட்டு வெளியே சென்றான். மேலும் அவனை ஏதேனும் கேட்கவோ அவனை தடுத்து நிறுத்தவோ யாருக்கும் தோன்றவில்லை. சபையில் இருந்த அனைவரும் கல்லாக சமைந்திருந்தார்கள். மாமல்லரின் நெஞ்சில் 1000 தேள்கள் கொட்டிக் கொண்டிருந்தன. ஆஹா, ஆயனரும் அவர் மகளும் வாதாபிக்கு ஒற்றுவெளி செய்கிறார்களா? அப்படிப்பட்டவர்களையா நாம் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றினோம்? அந்த சிவகாமியிடமா நாம் எல்லையில்லா காதல் வைத்தோம்? அவர்களாலேயே இப்பொழுது மகேந்திர பல்லவர் பகைவர்களிடம் சிறைப்பட்டிருக்கிறார். அந்த சபையில் இருந்தவர்களில் அப்போது மாமல்லரின் மன வேதனையை அறிந்து கொள்ளக்கூடியவர் தளபதி பரஞ்சோதி ஒருவர் தான் இருந்தார். அவர் மாமல்லரின் கரத்தை பற்றி கொண்டு, இன்னும் என்ன யோசனை? வாருங்கள், போர்க்களத்துக்கு புறப்படலாம். அந்த வாதாபி ராட்சதர்களை முறியடித்து நிர்மூலம் செய்துவிட்டு சக்கரவர்த்தியை மீட்டுக் கொண்டு வரலாம். மாமல்லரே, புள்ளலூர் சண்டை நினைவு கூறுங்கள் என்று கூறினார். இதை கேட்ட சேனாதிபதி கலிப்பகையாரும் பிரம்மையிலிருந்து விடுபட்டவராக, ஆம், தளபதி கூறுவது நியாயம்தான். இனி யோசிப்பதற்கு ஒன்றும் இல்லை, படைகள் புறப்பட கட்டளையிடுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு எழுந்தார். சபையில் இருந்த அத்தனை பேரும் ஏக காலத்தில் எழுந்து நின்று, மகேந்திர பல்லவர் வாழ்க, அரக்கன் புலிகேசி அழிக என்று பலவகையான வீர கோஷங்களை செய்தார்கள். இந்த கோஷங்களுக்கு இடையில் சபா மண்டபத்தின் வாசலிலும் ஏதோ குழப்பமான சத்தங்கள் எழுந்தன. குதிரையின் காலடி சத்தம், வேல்களும் வாள்களும் உராயும் சத்தம், அதிகார குரலில் யாரோ கட்டளையிடும் சத்தம், தடதடவென்று பலர் ஓடுகிற சத்தம், இவை எல்லாம் கலந்து வந்தன. ஆம், அச்சமயத்தில் சபா மண்டபத்தின் வாசலில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்து கொண்டுதான் இருந்தது. சக்கரவர்த்தி சிறைப்பட்ட செய்தியை கொண்டு வந்த தூதன் மண்டபத்தின் வாசலுக்கு வந்தபோது அவ்விடம் குதிரை மீது ஆரோகணித்தவராக சாக்ஷாத் மகேந்திர பல்லவரே வந்து சேர்ந்தார். மண்டபத்தின் வாசலில் காவல் செய்த வீரர்களை பார்த்து அந்த தூதனை பிடித்து சிறைப்படுத்தும்படி சக்கரவர்த்தி கட்டளையிட வீரர்கள் அக்கணமே அவனை நாலாபுரமும் சூழ்ந்து கொண்டார்கள். அத்தியாயம் 53. பாரவி இட்ட தீ. மகேந்திர சக்கரவர்த்தி சபா மண்டபத்துக்குள்ளே பிரவேசித்த போது அவ்விடத்தில் ஏற்பட்ட ஆரவாரத்தையும் கோலாகலத்தையும் சொல்லி முடியாது. சற்று நேரம் வரையில் ஒரே ஜெயகோஷமும் எதிரொலியுமாக இருந்தது. மாமல்லர் பாய்ந்து சென்று மகேந்திர பல்லவரை தழுவிக்கொண்டார். மந்திரிகளும் அமைச்சர்களும் கோட்ட தலைவர்களும் சம்பிரதாய மரியாதைகளையே மறந்தவர்களாக சக்கரவர்த்தியை சூழ்ந்து கொண்டார்கள். ஏக காலத்தில் பலர் பேச முயன்றார்கள். தளபதி பரஞ்சோதி மட்டும் சற்று தூரத்தில் ஒதுக்குப்புறமாக நின்றார். அவருடைய கண்களிலே வெட்கத்தின் அறிகுறி காணப்பட்டது. நான் கூட ஏமாந்து போனேன் அல்லவா? சக்கரவர்த்தியை பற்றி இவ்வளவு தெரிந்திருந்தும் இவர் பகைவர்களால் சிறைப்பட்டிருக்க கூடும் என்று நம்பிவிட்டேன் அல்லவா என்ற எண்ணத்தினால் அவ்வீர வாலிபர் வெட்கமடைந்தார் போலும். ஆரவாரம் சற்று அடங்கியதும் மகேந்திர சக்கரவர்த்தி சபையோரை சுற்றி வளைத்து பார்த்து, ஏது, எல்லோரும் ஒரே குதூகலமாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய உற்சாகத்தை பார்த்தால் யுத்தத்திலேயே ஜெயித்து விட்டது மாதிரி தோன்றுகிறதே. நமது கோட்டை தளபதி மட்டும் சிறிது வாட்டமடைந்து காணப்படுகிறார் என்ற போது எல்லோருடைய கண்களும் பரஞ்சோதியை நோக்க அவருடைய வெட்கம் இன்னும் அதிகமாயிற்று. முதன் மந்திரி சாரங்கதேவர், பல்லவேந்திரா, தாங்கள் வருவதற்கு ஒரு வினாடி நேரத்திற்கு முன்னால் தான் நம் சைனியத்தை கோட்டைக்கு வெளியே கொண்டு போய் புலிகேசியுடன் போர் நடத்துவதாக நாங்கள் இங்கே தீர்மானித்திருந்தோம். தங்களுடைய வரவினால் அதற்கு இடமில்லாமற் போய்விட்டதே என்று நமது கோட்டை தளபதிக்கு வருத்தமாக இருக்கலாம் என்று கூறினார். என்ன என்ன, நம்முடைய சைனியத்தை கோட்டைக்கு வெளியே கொண்டு போவதாக உத்தேசமா? இந்த அபூர்வமான யோசனையை யார் செய்தது சேனாதிபதி? எப்படி என்னுடைய கட்டளையை மீற துணிந்தீர்? உமக்கு கூட என்னிடம் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதா என்று பல்லவேந்திர சிம்ம கர்ஜனை போன்ற குரலில் கேட்க, சேனாபதி கலிப்பகையார் தாழ்ந்த குரலில், பிரபு, தாங்கள் பகைவர்களால் சிறைப்பட்டிருப்பதை கேட்ட பிறகு நாங்கள் எப்படி கோட்டைக்குள்ளே பதுங்கிக் கொண்டிருக்க முடியும்? தங்களை விடுவிக்க முடியாத பல்லவ சைனியம் இருந்தென்ன, இல்லாமல் போயென்ன என்றார். ஆஹா, நான் பகைவர்களால் சிறைப்பட்டிருந்தேனா? இது என்ன கதை என்று சக்கரவர்த்தி கேட்டபோது அங்கே கூடியிருந்தவர்களின் ஆச்சரியத்திற்கு அளவே இல்லாமல் போய்விட்டது.
முதன் மந்திரி சாரங்க தேவர் சற்று முன்னால் சக்கரவர்த்தியின் தூதன் என்று சொல்லிக் கொண்டு ஒருவன் வந்ததையும், அவன் கூறிய அதிசயமான செய்தியையும், அதன் மேல் தாங்கள் தீர்மானித்ததையும் சுருக்கமாக கூறினார். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, ஆஹா, நாகநந்தியடிகள் நான் நினைத்ததற்கு மேலே கெட்டிக்காரராக இருக்கிறார். சற்று நேரம் தாமதித்து வந்திருந்தேனானால் காரியம் அடியோடு கெட்டு போயிருக்குமே என்றார் மகேந்திர சக்கரவர்த்தி. பிரபு, அப்படியானால் அந்த தூதன் கூறியது பொய்யா? தாங்கள் பகைவர்களிடம் சிறைப்படவில்லையா என்று சேனாபதி கலிப்பகையார் கேட்க மகேந்திரர் கூறினார், அது பொய்தான். நான் பகைவர்களிடம் சிறைப்படவில்லை. அப்படி நான் சிறைப்பட்டிருந்தாலும் என்னை விடுவிப்பதற்காக நீங்கள் படை திரட்டி கொண்டு புறப்பட்டிருக்க வேண்டியதில்லை. என்னை விடுவித்துக் கொள்ள எனக்கு தெரியும். முன்பின் தெரியாத தூதனுடைய வார்த்தையை அவ்வளவுக்கு நீங்கள் நம்பிவிட்டீர்களே. நாகநந்தி நமது எதிரியின் ஒற்றன் என்பதை மாமல்லனாவது பரஞ்சோதியாவது உங்களுக்கு தெரிவிக்கவில்லையா? பிரபு, தாங்கள் சிறைப்பட்டீர்கள் என்ற செய்தி என்னுடைய அறிவை குழப்பிவிட்டது. பல்லவகுமாரரும் மனம் கலங்கி போய்விட்டார் என்றார் பரஞ்சோதி. அவன் ஒற்றனா? அப்படியானால் சிங்கலட்சணை அவனிடம் எப்படி வந்தது என்று முதலமைச்சர் கேட்டார். நான் தான் அவனிடம் கொடுத்தேன். இந்த அதி சாமர்த்தியசாலியான ஒற்றனை கைப்பிடியாக பிடிப்பதற்காகவே நான் வடக்கு போர் முனையிலிருந்து தெற்கே போயிருந்தேன். பிரபு, எதிரியின் ஒற்றனிடம் சிங்கலட்சணை ஏன் கொடுத்தீர்கள்? கொடுத்தபோது அவன் ஒற்றன் என்று தெரியாதா? 9 மாதத்துக்கு முன்னாலேயே தெரியும். நமது கோட்டை தளபதி காஞ்சிக்கு வந்த அன்றே அந்த சந்தேகம் என் மனத்தில் உதித்தது. வாத்தாபி ஒற்றர்கள் பல்லவ ராஜ்யம் எங்கும் பௌத்த சங்கங்களின் மூலமாக வேலை செய்து வருவதை அறிந்தேன். அவர்களையெல்லாம் பிடிப்பதற்காக இத்தனை நாளும் நாகநந்தியை வெளியில் விட்டிருந்தேன். கோட்டை முற்றுகை தொடங்குவதற்குள் நாகநந்தியை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு தெற்கே போனேன். கடைசியாக மண்டபப்பட்டு கிராமத்தில் கண்டுபிடித்தேன். என்ன மண்டபப்பட்டிலா என்று மாமல்லர் தூக்கி வாரி போட்டவராக கேட்டார். ஆமா மாமல்லா, மண்டபப்பட்டிலேதான் அங்கே நமது ஆயனரையும் சிவகாமியையும் கூட பார்த்தேன். அவர்கள் பெரும் வெள்ளத்திலிருந்து நீ காப்பாற்றியது பற்றி சொன்னார்கள். இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆயனர் அங்கே மலைக்கோயில் அமைக்கும் பணியில் ஈடுபடுவதற்கு தக்க ஏற்பாடு செய்துவிட்டு வந்திருக்கிறேன். நாகநந்தியை தேடிக்கொண்டு மண்டபப்பட்டு போனதில் இந்த ஒரு நன்மையும் ஏற்பட்டது. ஆயனரும் சிவகாமியும் எதிரிகளின் ஒற்றர்கள் என்று நாகநந்தி கூறிய விஷம் கலந்த வார்த்தைகளினால் புண்பட்டிருந்த மாமல்லரின் உள்ளம் இதை கேட்டு குதூகலித்தது. அவருடைய மனத்தில் பொங்கிய உற்சாகம் முகமலர்ச்சியாக பரிணமித்தது. பிரபு, ஒற்றனை சிறைப்படுத்தியாகிவிட்டதா என்று சேனாதிபதி கலிப்பகை கவலை தோய்ந்த குரலில் கேட்டார். அவருக்கு போர்க்களத்தில் யுத்தம் செய்யும் முறைதான் தெரியுமே தவிர இந்த மாதிரி ஒற்றர் தந்திரங்கள் எல்லாம் தலைவேதனை அளித்தன. ஆம் சேனாதிபதி, வாதாபியின் மிகவும் கெட்டிக்காரனான ஒற்றனை சிறைப்படுத்தியாகிவிட்டது. பாதி யுத்தத்தை நாம் ஜெயித்து விட்டது போலத்தான் என்றார் சக்கரவர்த்தி. உடனே மாமல்லர் தந்தையிடம் துள்ளி வந்து வணக்கத்துடன் கைகூப்பி நின்று, பல்லவேந்திரா, பாதி யுத்தத்தை தாங்கள் ஜெயித்தாகிவிட்டது. மற்ற பாதி யுத்தத்தை ஜெயிக்க எனக்கு அனுமதி கொடுங்கள். நமது வீர பல்லவ சைன்யத்தை நடத்தி கொண்டு போய் வாதாபி அரக்கர் சைன்யத்தை அடியோடு அழித்து நிர்மூலம் செய்ய அனுமதி கொடுங்கள். என் அருமை தோழர் பரஞ்சோதியையும் என்னுடன் அனுப்பி வையுங்கள் என்று கூறினார். அப்போது மகேந்திர பல்லவர் மாமல்லரை தழுவிக்கொண்டு, குழந்தாய், உன்னுடைய வீரத்தை மெச்சுகிறேன். ஆனால் கொஞ்சம் நான் சொல்லுவதை கேள் என்று கூறிவிட்டு சபையோர்களை பார்த்து, மந்திரிகளே, அமைச்சர்களே, கோட்டை தலைவர்களே, எல்லோரும் சற்று செவி கொடுத்து கேளுங்கள். இந்த யுத்தத்திற்கு அதி மூலமான காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு உங்களுடைய விருப்பம் என்ன என்பதை எனக்கு தெரிவியுங்கள் என்று கூறினார். நிசப்தம் நிலவிய மந்திர ஆலோசனை சபையை பார்த்து மகேந்திர பல்லவர் மேலும் கூறியதாவது, நான் இளம் பிள்ளையாயிருந்த போது யுத்தம் என்னும் எண்ணமே இல்லாதவனாக இருந்தேன். என் தந்தை சிம்ம விஷ்ணுவின் வீர புகழ் தென்னாடெங்கும் பரவி இருந்தது. நான் பிறப்பதற்கு முன்னாலேயே என் தந்தை கீழே சோழ நாட்டை பல்லவ ராஜ்யத்துடன் சேர்த்துக் கொண்டார். உறையூர் சோழர்களை அடக்கி கப்பம் கட்ட செய்தார். பாண்டியர்களையும் கர்ப்பபங்கம் செய்தார். மேற்கே கங்கரும் வடமேற்கே கதம்பரும் சிம்ம விஷ்ணு மகாராஜாவிடம் பயபக்தி கொண்ட நண்பர்களாக இருந்தார்கள். வடக்கே வேங்கி நாட்டரசனோ எனக்கு தாய்மாமன். ஆகவே யுத்தம் என்ற நினைவே இல்லாமல் நான் வளர்ந்து வந்தேன். சித்திரம், சிற்பம், கவிதை, சங்கீதம், நடனம் ஆகிய கலைகளில் ஈடுபட்டு காலம் கழித்தேன். எந்தெந்த தேசத்தில் என்னென்ன கலை சிறந்து விளங்கியது என்று அறிந்து அந்த கலையில் வல்லாரை தருவித்து இந்த பல்லவ நாட்டிலும் அக்கலையை வளர்க்க முயன்றேன். இப்படி இருக்கும் போது கங்க மன்னன் துர்விநீதனுடைய சபையில் பாரவி என்னும் வடமொழி கவி ஒருவர் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர் வடக்கே அசலபுரத்தில் இருந்தவர். வாதாபி ராஜகுமாரர்களின் சிநேகிதர்.
புலிகேசியும் அவனுடைய சகோதரர்களும் சிற்றப்பனுக்கு பயந்து காட்டிலே ஒளிந்திருந்த போது பாரதியும் அவர்களோடு கொஞ்ச காலம் அலைந்து திரிந்தார். பிறகு அவர் கங்க நாட்டு மன்னனுடைய சபையை தேடி வந்தார். துர்விநீதனுடைய மகளை புலிகேசியின் தம்பி விஷ்ணுவர்தனனுக்கு மனம் பேசி முடித்து அதன் மூலம் புலிகேசிக்கு பலம் தேடி கொடுப்பதற்காக அவர் வந்தார். துர்விநீதன் என்னுடைய தந்தைக்கு பெரிதும் கடமைப்பட்டவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் கங்கபாடியில் நடக்கும் காரியங்கள் எல்லாம் அவ்வப்போது காஞ்சிக்கு தெரிந்து கொண்டிருந்தன. பாரதி அங்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் அவரை காஞ்சிக்கு வரவழைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். என் தந்தையும் அவ்விதமே துர்விநீதனுக்கு செய்தி அனுப்பினார். அதன் பேரில் பாரதி இங்கு வந்தார். வந்தவர் காஞ்சி சுந்தரியின் மேல் மோகம் கொண்டு விட்டார். இந்த காஞ்சி நகரின் திருக்கோயில்களும் ராஜ வீதிகளும் பூந்தோட்டங்களும் பாரதியை அடியோடு கவர்ந்து விட்டன. புலிகேசி வாதாபி சிம்மாசனத்தில் ஏறிய பிறகு அவனும் அவன் தம்பி விஷ்ணுவர்தனனும் பாரதிக்கு ஓலை மேல் ஓலையாக விடுவித்துக் கொண்டிருந்தார்கள். வாதாபிக்கு திரும்பி வந்துவிடும்படியாகத்தான். ஆனால் பாரதி அதற்கெல்லாம் இணங்கவில்லை. காஞ்சியை விட்டு போவதற்கு அவருக்கு மனம் வரவில்லை. புலிகேசியின் ஓலைகளுக்கெல்லாம் பாரதி தம்மால் வர முடியாது என்று மறு ஓலை அனுப்பினார். அவற்றில் காஞ்சி நகரை பற்றி வர்ணனைகள் செய்தார். அந்த ஓலைகளில் ஒன்றிலேதான் புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி என்ற ஸ்லோகத்தை அவர் எழுதினார். இதையெல்லாம் அப்போது படிக்கையில் எனக்கு எவ்வளவோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அப்போது அந்த பாரதி கவி மூட்டிய தீதான் இப்போது இந்த பெரும் யுத்தமாக மூண்டிருக்கிறது. புலிகேசி பாரதிக்கு எழுதிய ஓலை ஒன்றில், என்றைக்காவது ஒரு நாள் நான் காஞ்சி நகருக்கு வருவேன், உம்முடைய வர்ணனை எல்லாம் உண்மைதானா என்று பார்ப்பேன் என்று எழுதியிருந்தான். அதுவும் எனக்கு பெருமையாக இருந்தது. அப்போது வாதாபி சக்கரவர்த்தி காஞ்சிக்கு வரும்போது அவருக்கு பிரம்மாதமான வரவேற்பு நடத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் சபையோர்களே, நான் நினைத்ததற்கு மாறாக இப்போது கோட்டை கதவுகளை சாத்தி வாதாபி சக்கரவர்த்தியை வெளியில் நிறுத்த வேண்டியிருக்கிறது. இத்தனை நேரமும் சபையோர் அனைவரையும் போல ஆவலுடன் மகேந்திரர் கூறிய வரலாற்றை கேட்டுக்கொண்டிருந்த மாமல்லர் குறுக்கிட்டு, பல்லவேந்திரா, எதற்காக நம் கோட்டை கதவுகளை சாத்தி தாழிட வேண்டும்? வேல்களையும் வாள்களையும் கொண்டு புலிகேசியை ஏன் வரவேற்க கூடாது என்று கேட்டார். ஆம், வரவேற்கத்தான் போகிறோம். நமது கோட்டை சுவர்களின் மீது பல்லவ வீரர்கள் நின்று வாள்களாலும் வேல்களாலும் சளுக்கர்களை வரவேற்பவர்கள். வரவேற்று நமது அகழிகளில் இருந்து முதலைகளுக்கு விருந்தளிப்பார்கள். நான் சொல்ல ஆரம்பித்ததை முழுதும் சொல்லிவிடுகிறேன். அந்த அரக்கன் புலிகேசி நமது காஞ்சி சுந்தரியின் மேல் எத்தகைய மோகம் கொண்டிருக்கிறான் என்பதை நேரில் நானே பார்த்தேன். ஆஹா, காஞ்சியின் சௌந்தர்யத்தை நான் வர்ணிக்க ஆரம்பித்ததும் அவனுடைய கண்கள் எப்படி ஜொலித்தன தெரியுமா? இதென்ன, புலிகேசியை தாங்கள் நேரில் பார்த்தீர்களா? எங்கே, எப்போது என்று சாரங்கதேவர் கேட்டார். வடபெண்ணை நதிக்கரையில் சளுக்கர் படைக்கு நடுவில் அவனை நான் பார்த்தேன் என்று மகேந்திரர் கூறியதும் சபையில் பெரும் வியப்புக்கு அறிகுறியான ஆஹாகாரம் எழுந்தது. பிரபு, இப்படியெல்லாம் தங்களை அபாயத்துக்கு உட்படுத்திக் கொள்ளலாமா? இந்த பெரிய பல்லவ சாம்ராஜ்யம் தங்கள் ஒருவரையே நம்பியிருக்கிறதே என்றார் முதலமைச்சர். அடுத்து வரும் விறுவிறுப்பான அத்தியாயங்களுக்காக காத்திருங்கள். விடைபெறுவது உங்கள் வருணா மற்றும் அருண். நன்றி. வணக்கம், நான் அருண் பேசுகிறேன். நான் எழுதின தமிழுக்கு ஏன் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.